வணக்க மக்களை இன்னைக்கு கேளுங்க மக்களை நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கழுக பற்றி ஈகிள்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கழுகு அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா வந்து அது ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்லேருந்து இருந்து அது எப்படிப்பா பார்க்குது அப்படின்ற மேட்டர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபேமஸான விஷயம் அவ்வளோ தூரத்தில் போது அங்கேருந்து கரெக்டாக இங்கே பாம்பு இருக்குது இங்கே இந்த ப்ரே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி வந்து எப்படி எடுக்குது அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது ஏன் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக அதால் பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதோடைய கண்களில் கான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா வந்து ஒன் மில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் அதால் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை பண்ண முடியும் அந்த கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ஈகிளுக்கு இருக்குது அதனால தான் பாத்தீங்கன்னா தூரத்தில் இருந்தாலும் அதால் ஈஸியாக வந்து பிரேவை வந்து பார்த்து கேட்ச் பண்ணி எல்லாமே செய்ய முடியுது ஸோ அதனுடைய கண்களில் இருக்கிற பலன் பார்த்திங்கன்னா அது அசாத்தியமான ஒரு பலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பால்டீகல் என்று சொல்லப்படக்கூடிய சில ஈகிள்ஸ் பாத்தீங்கன்னா வந்து நேஷனல் சிம்பிளாக கூட கருதப்படுகிறது யூஎஸில் பாத்தீங்கன்னா வந்து பால்ட் பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் அந்த அந்தளவுக்கு ஈகிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு பெரிய இடத்த பாத்தீங்கன்னா அந்த ஊரில் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஈகல் பொதுவாகவே அதனுடைய லைஃப் ஸ்பேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆவரேஜாக ஸோ அதற்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து அது செய்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயங்கள் இந்த ஈகல் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பீக்ஸ் பெண்டாக இருக்கிறத வச்சு தான் அது என்ன ஏஜ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ண முடியும் அது எவ்வளவா பெண்ட் ஆகுதோ அந்தளவுக்கு அது ஏஜ் ஃபேக்டர் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு ஈகல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஹைட்டாக பறக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஹைட்டாக பறக்க முடியும் அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபீட் அதாவது பதினஞ்சாயிரம் அடி பார்த்தீங்கன்னா அதால் ஹைட்டாக பறக்க முடியாது அப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஹைட்டுக்கு அதால் பறக்க முடியும் அது மாத்திரம் இல்லாமல் நூற்றி அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட் அதால ட்ராவல் ஆக முடியும் ஒரு பைக் நூத்தி அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடல ஓட்டினா எப்படி இருக்கும் சும்மா வாயிலல்லா காற்று பறக்கும் அந்த மாதிரி ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா வந்து ஈகிளால ட்ராவல் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மாத்திரமில்லாமல் ஈகல் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுடைய ஃபுல் க்ரோத்தை பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசில் அது அடையும் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த டுவெல் வீக்ஸ் எடுக்குது அந்த டுவெல் வீக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேபியில இருந்து அந்த ஒரு ஃபுல் க்ரோத் அடைய பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு பன்னெண்டு வாரங்கள் எடுக்குது அந்த பன்னெண்டு வாரங்களுக்குள்ளே ஈகிள் பார்த்தீங்கன்னா ஒரு சக்தியான ஒரு இதுவாக பார்த்தீங்கன்னா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஈகிள்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபெதர்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுல ரொம்பவே சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஈஸியாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃபெதர்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும் எந்த ஹைட்டில் இருக்கும் போதும் ஃபெதர்ஸில் எதனா ப்ராப்ளம்னா கூட அதால் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணி தப்பிச்சு பார்த்தீங்கன்னா கீழே இறங்க வரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது பொதுவாக ப்ரேஸ் அதாவது வந்து அது யாரை சாப்பிடணும்னு நினைக்குதோ அதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான டெக்னிக்ஸ் இருக்குது ஒன்று ஸ்ட்ரைட்டாக வந்து பிடிக்கிறது இன்னொன்று என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிடிச்சி அது திருப்பி ஹைட்டில் கொண்டு போய் அங்கேருந்து கீழே போட்டு அப்புறமா எடுத்து சாப்பிடும் ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் போகிற வரைக்கும் அதை பார்த்தீங்கன்னா சாப்பிடாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும் முதல்ல எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு மேலே அங்கேருந்து ட்ராப் பண்ணோம் ட்ராப் பண்ணும்போது அது கீழே விழுந்த உடனே அது இறந்துடும் அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு போயிட்டு மலை உச்சியில் வச்சு தான் சாப்பிடும் அதுதான் ஈகிளோட ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அது மாத்திரம் எவ்ரி ஜான் டென்த்தை என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சேவ் ஈகிள் டே அப்படின்ற ஒரு டேவை கொண்டாடுறாங்க ஏன் அப்படின்னா ஈகிள்ஸ் உடைய எண்ணிக்கை கம்மியாகிறதுனால அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணனும் அதனுடைய அவேர்னஸை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக எவ்ரி ஜான் டென்த் பார்த்திங்கன்னா அதுக்காக ஒரு ஸ்பெஷலைஸ்டான டேவே வச்சிருக்காங்க ஈகிள்ஸை நிறைய விதத்தில் நிறைய பேர் பயன்படுத்துறாங்க சில பேர் பெட்ஸாக பயன்படுத்துகிறாங்க சில பேர் வேறு சில விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க போலீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஈகிள்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க முக்கியமாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் இருக்குது போலீஸ் வந்து இந்த ஈகிள்ஸை யூஸ் பண்ணுறது ஒரு டச் ஃபர்ம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈகிள்ஸ் வந்து ட்ரோன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரோன்ஸில் ஏதோ ஒரு கோளாறு ட்ரோன்ஸில் ஏதோ ஒரு மூவ்மெண்ட் சரி இல்லை அப்படின்னும் போது ட்ரோன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈகிள்ஸை ஒரு விஷயமாக பார்த்தீங்கன்னா யூஸ் இருக்காங்க அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ஸ் மீண்டும் அடுத்து சொன்னேன் அந்த சூப்பரான விஷயத்தோட சந்திக்கும் போது உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜஸ்ட் இம்மோசஸ் டடாபோபாசி